தலையை குனிந்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்தான். அந்த தெருவில் நடமாட்டம் குறைந்துவிட்டது. ஒரு வீட்டுக்குள்ளிருந்து ராதையின் நெஞ்சமே பாடல் கேட்டது. வழக்கமாக எந்த இடத்தில் இந்த பாடலை கேட்டாலும் நின்று ரசித்து கேட்பவன் இன்று நிற்காமல் போகிறான். தெருவின் திருப்பத்தில் மட்டும் ஒரு டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்தது. டீ கடைக்காரன் சாமான்களை எல்லாம் ரொம்ப சத்தத்துடன் தெருவில் பரப்பி வைத்து கழுவிக்கொண்டிருந்தான். என்ன அண்ணாச்சி, படத்துக்கு போயிட்டு வரீங்களா? இல்லப்பா என்று தேங்கி கிடந்த கறித்தண்ணீரை தாண்டி குதித்தான். செருப்பு அருந்துவிட்டது. 2 நாட்களாக பயமுறுத்தி வந்த செருப்பு இன்று வீட்டுக்கு அருகில் ஆள் நடமாற்றமற்ற ராத்திரி வேளையில் அறுந்து போனது ஓரளவு நிம்மதியாய் இருந்தது. ஆனாலும் நாளைக்கு தைக்க வேண்டும். 15 பைசாவாவது ஆகும். குனிந்து அந்த செருப்பையும் மற்றொரு செருப்பையும் கலற்றி கையில் எடுத்து கொள்கையில் மனதுள் பொங்கிய வேதனையை ச என கூறி குறைக்க முயன்றான். பலசரக்கு கடையின் முன்னால் பலகை பெஞ்ச் காலியாய் கிடந்தது. அதிலே கூட படுத்து விடலாம். SSLC படிக்காதிருந்தால் ஒருவேளை அதில் படுக்க தைரியம் வந்திருக்க கூடும். தொடர்ந்து நடந்தான். வீட்டிற்குள் விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அடுப்படியில் விளக்குளி தெரிகிறது. கதவை தட்ட கூச்சப்பட்டு வெளியே நிற்கிறான். ஜன்னல் இருட்டில் ஒரு முகம் தெரிகிறது. யாரென்று தெரிகிறதுக்குள் வாசல் கதவு திறந்து கொண்டது. அக்காதான் கதவை திறந்தது. அந்த அறை இருட்டில் அவள் தலையில் இருந்த பிச்சிப்பூவின் வாசனை ரம்யமாக இருந்தது. ஏண்டா ஊமையா, வாசல்ல நின்றுட்டுருக்க? கதவை தட்டுனா என்னடா? இவ்வளவு நேரமாச்சே, வெளியில் வந்து பார்த்துட்டு படுப்போம்னு வாசலுக்கு வந்தேன். எவ்வளவு நேரமா இப்படி நிற்கிற? ஏண்டா இப்படி ஆயிட்ட? கதவை தட்டுனா தானே யாரும் திறப்பாங்க. நல்ல புள்ளடானே, சரி சரி வா. திண்ணைக்கு அடியில் குனிந்து மெதுவாக சப்தம் கேட்காமல் செருப்பை கீழே வைத்தான். அக்கா கதவை தாழ்பால் போட்ட சப்தத்தில் விழித்து கொண்ட அப்பா தலையை தூக்கி பார்த்தார். யாரு சங்கரனா? எங்கேடா இவ்வளோ நேரமாக சுற்றிட்டு வர? காலாகாலத்தில் வந்து கடனை பத்திட்டு படுத்தா என்ன? பொட்டப்புள்ள 8 நேரத்துக்கிடா முழிச்சுக்கிட்டு இருப்பா. சுவரோடு சுவராய் ஒதுங்கி நின்றவனை பார்த்து, நீ வாடா என கூறி உள்ளே போனாள் அக்கா. அடுப்படியை கழுவி விட்டிருக்க வேண்டும். இளம் பச்சை வர்ணத்தில் பளபளவென்று இருந்த சில இடங்களில் ஈரம் காய்ந்து போயிருந்தது. ஒரு சாக்கத்துண்டை விரித்து சங்கரனை உட்காரச் சொன்னாள். அவனோ எனக்கு சாப்பாடு வேணாம் என்று நிலைப்படி அருகே வந்து சொல்லிவிட்டு திரும்ப போக முயன்றான். அவள் வேகமாக வந்து அவன் கையை பிடித்தெழுத்து நிறுத்தினாள். அவனது முகத்தையே கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தாள். அவன் தலையை தொங்க போட்டு கொண்டான். எதுக்குடா வேண்டாம்ங்கிற, வா வந்து சாப்பிட்டுட்டு படு, பெரிய இவன் மாதிரித்தான். இழுக்காத குறையாக இழுத்து வந்து தோளை பிடித்து அமுக்கி சாக்கின் மீது உட்கார வைத்தாள். தயாராக பிசைந்து வைத்திருந்த சாப்பாட்டுத் தட்டை அவன் முன் வைத்துவிட்டு சிறிய மரப்பலகையை போட்டுக்கொண்டு எதிரே உட்கார்ந்து கொண்டாள். அவன் சாப்பிடவில்லை. தட்டையை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். என்னடா பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. மத்தியானம் சாப்பிட்டது தானே, சாயந்தரம் கூட காப்பி குடிச்சிருக்க மாட்டேயே, சாப்பிடு. அவளுடைய அழுத்தமான பிரியத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொங்கி வந்த அழுகை தொண்டைக்குழியில் மரக்கட்டை மாதிரி தடுத்து கொண்டு நின்றது. பலகையை இழுத்து பக்கத்தில் போட்டு உட்கார்ந்து கொண்டாள். கையை காட்டு. சோற்றை உருட்டி கையில் போட்டாள். உனக்கு மட்டுமாடா வேலை இல்லாமல் ஊரில் இருக்க? எவ்வளவு பிள்ளைகள் வேலை இல்லாமல் உன்ன மாதிரி படிச்சுப்பிட்டு வீட்டில் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எனக்குந்தான் வயசும் பொழுது ஏறிக்கிட்டே போகுது. நான் யார்கிட்ட போய் அலட்டும்? கையை நல்லா விரி, சோறு கீழே சிந்திரப்போகுது. யார் வீட்டுக்கோ வர்ற மாதிரி தயங்கி தயங்கி வர, யார் வீட்லேயோ சாப்பிட்ற மாதிரி கூச்சப்படுற, வாயில் போடு. இன்னும் கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். பின்பு அவள் கை கழுவ தண்ணீர் ஊற்றினாள். பார்த்துப்போ, இதுக்கு கால் மாடும் தலைமாடுமா படுத்து கிடக்கும். நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன், போய் படுத்துக்கோ. வேட்டியில் கையை துடைத்தபடி அறைக்குள் போனவன் விளக்கை போட்டான். பெரிய தம்பி புரண்டு படுத்தான். ஊஞ்சல் சப்தம் எழும்பி தேய்ந்தது. அந்த சப்தத்தை அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து கேட்டு வருகிறான். அது அவனுக்கு ரொம்ப பிடித்தமான சப்தம். அந்த ஊஞ்சலில் தம்பி, அக்கா, அவன் எல்லோரும் லீவு நாட்களில் பஸ் விளையாட்டு விளையாடுவார்கள். அவன்தான் டிரைவர். கை நிறைய கேலண்டர் தாள்களை கிழித்து வைத்திருக்கும் தம்பி கண்டக்டர். ஊஞ்சலை ஓடி ஓடி ஆட்டிவிட்டு கடைசியில் ஏறிக்கொள்ளும் போது ஒருமுறை தவறி விழுந்து நெற்றியில் வெட்டிவிட்டது. நெற்றித்தழும்புக்கு அவனது கை இப்போது தானாகவே போயிற்று. தம்பியின் சிதறி கிடந்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்தான். நன்றாக படிக்கும் தம்பியை கஷ்டத்தோடு கஷ்டமாய் அப்பா படிக்க வைக்கிறார். ஆனால் இவனுக்கோ படிப்பும் ஏறவில்லை, வேலையும் இல்லை. சட்டையை கலற்றி குடியில் போட்டான். படுக்கையில் சுவரோரமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். தூங்கப் போவதில்லை, இருந்தாலும் படுத்தே ஆக வேண்டும். இது என்ன கஷ்டம்? வீட்டுக்குள் இருக்கவே அவனுக்கு சங்கடமாக இருந்தது. அக்கா வந்தாள். அவனுடைய தலைமாட்டில்தான் அவளுக்கும் படுக்கை. இன்னும் என்ன யோசனை பண்ணிகிட்ருக்க, படுக்க வேண்டாமா என்றாள். அவன் பெருமூச்சு விட்டான். அவனுடைய அக்கா மங்கிய விடிவிளக்கு வெளிச்சத்தில் கூட ரொம்ப அழகாக இருந்தாள். வீட்டில் எல்லாரையும் விட அவள் நல்ல சிவப்புதான்.
இருந்தும் கல்யாணமாகவில்லை. அந்த கம்பெனியில் யாரோ உன் ஃப்ரெண்டு இருக்கான், வேலை விஷயமாக வர சொன்னான்னு சொன்னையே போய் பார்த்தியா? கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான். பார்த்தேன், நாளைக்கு வர சொல்லியிருக்கான். வழியில் லாலா சமுத்திர முக்கில் ஆறுமுகத்து மாமாவை பார்த்தேன். நாளைக்கு தாளையுத்துக்கு வா, எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். ரொம்ப பயந்து தாழ்ந்த குரலில் பேசினான். அவங்க வீட்டில் எல்லோரும் சௌக்கியந்தானே? அவங்க பையன் வேலையில் சேர்ந்தாச்சாமே? பின்ன நாம் அப்பாவை மாதிரியா? இவங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கு யார்கிட்டையாவது சொல்லி வச்சா கிடைக்கும் என்று புலம்பினாள். அந்த மாமாவின் பையனை கூட அக்காவுக்கு பேசிவிட்டு ஒன்றும் நடக்கவில்லை. நாளைக்கு நீ தாளையுத்துக்கு எப்போ போக போகிற? என்னத்தை போக சொல்கிற? அங்கே மட்டும் என்னை வேலையை வச்சுக்கிட்டு காத்துட்ருக்காங்களாக்கும். பொடா முட்டாள், அந்த மாமா உன்னை மெனக்கிட்டு பார்த்து கூப்பிட்ருக்கா, போயிட்டு வருவியா? ம், பஸ்ஸுக்கு காசு வச்சுருக்கியா? நீ காசு இல்லாட்டா சொல்லாமல் கொள்ளாமல் நடந்தே கூட போயிருவியே. ம், இருக்கு, பொய் சொல்லாதே. கொடியில் கிடந்த அவன் சட்டையை உட்கார்ந்தபடியே கை நீட்டி இழுத்தாள். ஒரு 5 பைசா கீழே விழுந்தது. சட்டையில் இருந்து ஒரே வியர்வை வாடை. பைக்குள் கையை விட்டு தேடினாள். 2 கசங்கி போன பஸ் டிக்கெட்டை எடுத்து வெளியே போட்டாள். எங்கடா காசு வச்சிருக்க? எனக்கு உன தெரியாதாடா என்று எழுந்து போய் பீரோவை திறந்தாள். அவளுடைய துணிகள் இருந்த தட்டிலிருந்து ஒரு சாக்லேட் டப்பாவை எடுத்தாள். டப்பாவிலிருந்து சின்ன குங்கும சொப்பை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்திற்கு வந்தாள். மடக்கி வைத்திருந்த 1 ரூபாய் நோட்டை பிரித்து அவனிடம் நீட்டினாள். எதுக்கு அக்கா என்று அவளை அண்ணாந்து பார்த்து மெல்ல கேட்டான். சரிதாண்டா, ரொம்ப பிகு பண்ணிக்காத என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். மீண்டும் அருகில் வந்து அமர்ந்தவள் சட்டையை எடுத்து கைமடிப்பை விரித்தாள். அவனிடமிருந்த ரூபாயை வாங்கி அந்த மடிப்புக்குள் சுற்றினாள். இன்னைக்கு தானே இந்த சட்டையை போட்ட? அதுக்குள்ளே ஒரே வியர்வையாக ஆக்கிட்டு வந்திருக்கியே. சோப்பு போட்டு குளிக்கிறதையே ஐயா விட்டாச்சு போல இருக்கு. அவளை நேருக்கு நேர் பார்த்தான். எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இவள் வீட்டில் கிடக்கிறவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்னு நினச்சிட்ருக்கியா? சோப்பு போட்டு குளிக்கிறதையே விட்டுட்ட. எல்லோரும் பேஸ்ட் எடுத்து பல் தேய்க்கிறாங்க, நீ 15 பைசாவுக்கு பல்புடி வாங்கிட்டு வந்து தேய்க்கிற. அம்மாவுக்கு இதெல்லாம் கவனித்து பார்க்க தெரியாது. உனக்கு என்னடா வந்துச்சு? வேலை இல்லாமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ ரோஷத்தோடு இருக்கணுமாடா? அக்காவை பாரு, வீட்டில் உட்காந்து 10 வருஷம் முடிய போகுது. எந்த சௌகரியத்தையாவது குறைச்சிருக்கேனா? ஆனாலும் நீ ரோசக்கார பயடா விஷும்பலாக அவள் சொல்லி முடிக்கும் முன் அவன் சட்டென்று முகத்தை அவள் மடியில் குப்புற வைத்து கொண்டு படுத்தான். அவள் அவனுடைய விம்மி விம்மி அழும் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள். அவனது சிறு சிறு அசைவை கூட மனதளவில் உணர்ந்து நடக்கும் அவள் உறவுக்குத்தான் அக்கா. ஆனால் உண்மையில் அவளது அன்பு தாயன்பை விட பல மடங்கு உயர்ந்தது. அதை உணர்ந்து அவன் இதழ்கள் பதிலளிக்கும் முன்பே அவனது கண்கள் கண்ணீராய் பதிலளித்தது அவளது மடியில். படித்ததில் பிடித்தது. உங்களுக்கு இந்த மாதிரி உடன்பிறப்பு இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.